தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் என்னோட வணக்கங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரத்தில் இருக்குங்க. சூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபேமஸ் சொல்லிட்டு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. சூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜவுளிக்கு வந்து எல்லா ஹோல்சேல் கடைகளும் இங்கே தாங்க இருக்குது. நம்ம நார்த் இந்தியாவிலேருந்து தான் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணி நம்ம தமிழ்நாட்டில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சூரத்தில் வந்து ஹோல்சேல் கடையில் எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜ்மீரா ஃபேஷனுக்கு ரொம்ப பெஸ்ட்டுங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்கள்ட்ட இல்லாத ஜவுளி சம்மந்தப்பட்ட பொருட்கள் எதுவுமே இல்லைங்க. ஒரு ஃபேமிலிக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 50,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இவங்க கடை வச்சுருக்காங்க. மொத்த வியாபாரிகளுக்கு மட்டும்தான் தராங்க, சில்லறை வியாபாரம் இவங்க பண்ணுறதே கிடையாதுங்க. ஸோ இவங்களுடைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த வியாபாரிகளை வாங்கிட்டு போயிட்டு சின்ன முதலீட்டில் தொழில் செய்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வந்து இவங்க உருவாக்கியிருக்காங்க. அப்போது இந்த கடையில் கிடைக்கிற பொருட்களை வந்து எல்லாத்தையுமே ஒரே காணொலியில் நம்மளால் வந்து காமிக்க முடியாது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பர்டிகுலராக இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஹெங்கா பார்க்க போகிறோம். காணொலியில் பார்த்துட்டுருங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி எவ்வளோ குவாலிட்டி இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெஹெங்காங்க. லெஹெங்காங்கிறது என்னங்கிற சில பேருக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். லெஹெங்காங்கிறது நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், இந்த லெஹெங்கா செட் எப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நம்ம ஊரில் வந்து இந்த பட்டு பாவாடை பட்டு சட்டை போடுவாங்க அதே தாங்க. அதில் வந்து இந்த ஜரி ஒர்க்கு ஆரி ஒர்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த ஒர்க்ஸ்லாம் கொடுத்துருந்தா அதுக்கு பேர் தாங்க லெஹெங்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா லெஹெங்கா. இது வந்து கீழே போடுறதுங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இதில் ஸ்டோன் ஒர்க் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. கலர் வந்து பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. என்னால் வந்து கையில் தூக்க முடியல, அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குது. ஸோ இந்த லெஹெங்காவோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா பட்டு கூட பட்டு சாரீ கூட இந்த மாதிரி இருக்காதுங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் லெஹெங்கா. இந்த லெஹெங்காவுக்கு மேட்சிங்காக மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து கீழே வந்து லெஹெங்கா பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா மேலே நம்ம தைச்சிக்கலாம், நமக்கு எந்த மாடலில் வேணுமோ அந்த மாடல் நம்ம தைச்சிக்கலாம். இதை வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாரு. இது வந்து கீழே போடுறதுங்க, இது வந்து மேலே போடுறது, இது வந்து நம்ம தைச்சிக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து துப்பட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இந்த மாதிரி வருங்க. துப்பட்டா பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கான்ட்ராஸ்ட்டாக ஒரு பாருங்கள். இந்த இதை ஒர்க்கு பாருங்கள் எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒர்க்கு துப்பட்டாலே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒர்க்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ இது வந்து துப்பட்டாங்க. இது போல் ஏகப்பட்ட குவாலிட்டி ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குங்க. இதோட சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நம்ம ஊரில் வந்து இந்த லெஹெங்காலாம் எடுக்க போகணுன்னா சென்னை போல் மெட்ரோ சிட்டிஸில் தான் கிடைக்கும், மற்ற இடங்களில் கிடைக்காது. ஸோ நம்ம ஊரில் இந்த லெஹெங்கா நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து எவ்வளோ சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,500 வந்து 2,000 ரூபா 2,500 ரூபா சொல்லுவாங்க ஒரு லெஹெங்கா. பட் இந்த லெஹெங்கா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 350 ரூபா தாங்க. இதோட டிசைன் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், குவாலிட்டி பாருங்கள், அந்த ஒர்க்கு பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாத் கொடுத்துருப்பாங்க. லேடிஸ் வந்து உள்ளே என்ன போட்டுருக்காங்க தெரியாமல் இருக்கும், அதுக்காக வந்து உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் கொடுத்துருப்பாங்க. இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், பார்க்குறது கண்ணுக்கு ஒத்திக்கலாம் போல் இருக்கும், அந்தளவுக்கு நல்லா இதாக இருக்கும். இது உள்ளே போடுற மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஷாலுங்க, இது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாட்டு ஒரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு கொடுத்துருப்பாங்க, அது மேட்சிங்காக. அடுத்த ஒரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதுலேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இதுலேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸுங்க. அதாவது மேலே நம்ம போட்டுக்கிறதுக்கு நமக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வேணுமோ தைச்சிக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி இருங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 350 ரூபாதாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குவாலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது பாருங்கள் என்னால் வந்து தூக்க முடியல, அந்தளவுக்கு வந்து ஹெவி குவாலிட்டிங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள், கண்ணுக்கு ஒத்திக்கலாம் போல் இருக்குது. அதாவது ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்குலாம் நம்ம போட்டு போனோம் அப்படின்னா. ஸோ அடுத்த ஒரு குவாலிட்டி பார்த்துட்டீங்க பாருங்கள் எவ்வளோ ஒர்க்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். கல்யாணம் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்கெல்லாம் போட்டு போனீங்கன்னா அந்த லைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜொலி ஜொலியும் ஜொலிக்கும், நம்மள தான் எல்லோரும் பார்ப்பாங்க. இந்த மாதிரி லெஹெங்காலாம் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் வந்து குறைந்தபட்சம் 3,000 ரூபாயிலேருந்து 4,000 ரூபா சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லெஹெங்கா. இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே பாருங்கள் இது வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா ப்ளவுஸுங்க, மேலே போடுற ப்ளவுஸ் மாதிரி இதை நம்ம தைச்சிக்கணுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸுங்க. இதுக்கு மேட்சிங்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷால் கொடுத்துருப்பாங்க. ஸோ காணொலியில் பார்த்துட்டீங்க. ஸோ இதுக்கு மேட்சிங்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷால் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், வாவ் சூப்பருங்க. இதுக்கு மேட்சிங்காக பாருங்கள் ஷால் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒர்க்லாம் பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதில் ஒர்க்கு பாருங்கள் எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒர்க்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒர்க்கு பார்க்குறது பாருங்கள் எவ்வளோ அருமையாக நீட்டாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 350 ரூபாதாங்க. இது மட்டும் இல்லைங்க, இது போல் ஏகப்பட்டது இருக்குது பாருங்கள். இது ஒரு வெரைட்டி இருக்குது, இது ஒரு வெரைட்டி இருக்குது, இது ஒரு வெரைட்டி இருக்குது, அடுத்து பாருங்கள் இது ஒரு வெரைட்டி இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இங்கே பாருங்கள் இதுதான் வந்து மேல் மேல் போகிறோம், இது கீழே வரும். அது இப்போ பாருங்கள் காணொலியில் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அதில் ஒர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா செம ஒர்க்குங்க, எல்லாமே ஸ்டோன் ஒர்க்கில் அருமையாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி லெஹெங்கா போட்டால் எப்படி இருக்குங்கிறத நான் ஒரு உங்களுக்கு காமிக்கிறேன். அதோடய பேக்கேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், இதில் வந்து பேக் பண்ணி கொடுப்பாங்க. அதோடய ஃபோட்டோ வந்து காணொலியில் பார்த்துட்ருக்கீங்க.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த லேங்கா போட்டிங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது போல் ஏகப்பட்ட குவாலிட்டி இருக்குங்க, ஒன்று ரெண்டு கிடையாதுங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இதெல்லாம் ஒரு குவாலிட்டி, இதெல்லாம் வந்து பேக்கேஜ் இந்த மாதிரி தான் பேக்கேஜ் கொடுப்பாங்க. நம்ம கஸ்டமர் கொடுக்குறப்ப இதே மாதிரி கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்க முடியாது, எடுத்து ஆறு பீஸ் தான் எடுக்கணும். அது போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லேங்கா தாங்க பாருங்கள். இதோட மாடல்லாம் இந்த கீழே என்ன இருக்கோ அதில் ஒவ்வொரு மாடல் எடுத்து மேலே வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேங்கா தாங்க. அதுபோல் வந்து ஏகப்பட்ட குவாலிட்டி இருக்குங்க. இங்கே பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் ஒரு கட்டின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு கட்டி தான் அப்படியே எடுக்கணும் நம்ம. இங்கே பாருங்கள் இதான் ஒரு கட்டின்னு சொல்லுவாங்க, இந்த ஒரு கட்டியை தான் நம்ம அப்படியே எடுக்கணும். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இதில் மாதிரி ஏகப்பட்ட குவாலிட்டி இருக்குங்க. இங்கே காணொலில் பார்த்துட்டு இங்கே பாருங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா லெஹங்கா தான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிள் பீஸ் இங்கே வச்சிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா தெரியும் சாம்பிள் பீஸ் பாருங்கள், மேலே வந்து அதுக்கு மாஸ்க் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பாருங்கள் அந்த மாதிரி மணிகள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இது தான் அந்த ப்ளவுஸ் நான் சொன்னேன், இதான் வந்து லெஹங்கா, இது வந்து ப்ளவுஸ், இது வந்து பார்த்திங்கன்னா லெஹங்கா கீழே வருது, இது வந்து ஷாலுங்க. ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு செட்டுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 350 ரூபாயில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அஜ்மீரா ஃபேஷன் நீங்கள் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக வரலாங்க. ஸோ இந்த அஜ்மீரா ஃபேஷன் நீங்கள் வரத்துக்கு செய்ய வேண்டிய ஒரே விஷயம்னு பார்த்திங்கன்னா நீங்கள் சூரத் நேரடியாக வரலாம். சூரத் நேரடியாக வந்தீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டரில் தான் இந்த அஜ்மீரா ஃபேஷன் இருக்குது. ஸோ இந்த அஜ்மீரா ஃபேஷன் நீங்கள் வரமுள்ள ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாங்க. ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் நீங்கள் ஒன்று பண்ணணும், இங்கே நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காணொலியில் நான் காமிச்சிருக்கேன். இந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா தமிழில் உங்களுக்கு அசஸ் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் பேசி என்ன ரேட்டில் என்ன குவாலிட்டியில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் வாங்க போகிறீங்கிறத அவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா அவங்க ஒரு பட்ஜெட் போட உங்களுக்கு தருவாங்க. அந்த பட்ஜெட் மூலமாக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், அல்லது நீங்கள் வந்து நேரடியாக வந்து வாங்கினாலும் தாராளமாக வாங்கலாம். ஸோ இந்த பொருட்களுக்கான ஜிஎஸ்டி எவ்வளோ, அதாவது ஒரு 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா இதுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி வரும்னு பார்த்தீங்கன்னா 12% இந்த பொருட்களுக்கான ஜிஎஸ்டி. அதாவது அந்த லேங்கா வாங்குறோன்னா 12% ஜிஎஸ்டி, ஒரு 10,000 ரூபாய் வாங்குறோன்னா அதில் இருந்து 12% நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கொரியர் சர்வீஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. நம்ம என்ன ப்ரிஃபர் பண்ணுறோமோ அந்த டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம வந்து பொருள் அனுப்பிச்சுட்ருவாங்க. பொருள் வந்து ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு 7-10 நாட்களுக்குள்ளார பொருள் வந்து நமக்கு வந்து சேர்ந்துருங்க. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வந்து நம்ம பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணுச்சிங்கன்னா உடனே வந்து இந்த நம்பர் இருக்குது பாருங்கள், அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. தமிழ்லேயே பேசுவாங்க, தமிழ்லேயே உங்களை அசிஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் அவங்க வந்து பண்ணி தருவாங்க. ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான எல்லா உதவிகளும் இவங்க மூலம் செய்யப்படும். ஸோ இந்த பதிவில் நம்ம சொல்ல நினச்ச தகவல் இதான். ஹோப் யூ என்ஜாய் த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம தமிழ் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு பதிவில் உங்களுக்கு கூடுதல் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.